அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உருவ பொம்மையை பொதுமக்கள் அதிகம் கூடும் வீதியின் நடுவில் வைத்து விடுகிறார்கள். அந்த வழியே செல்பவர்கள் சிலரிடம் அந்த பொம்மையை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதையே செய்யுங்கள் என சொல்லுகின்றனர் அதை ஏற்பாடு செய்தவர்கள். வந்தவர்களில் பெரும்பாலானோர் அந்த பொம்மையிடம் பாக்ஸிங், மார்ஷியல் ஆர்ட்ஸ் என தங்களுக்கு தெரிந்த வித்தைகளையெல்லாம் காட்டுகின்றனர். ஒரு சிலர் செல்லமாக தட்டுவதும் முத்தமிடுவதுமாக இருக்கும் ஒரு வீடியோ சமீபத்தில் வைரலானது. அண்மை காலத்தில் அதிகம் கலாய்க்கப்பட்ட அரசியல் பெருந்தலைகளில் ஒருவரான டிரம்பின் பொம்மை மீதான இந்த தாக்குதலில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இதற்கு முந்தைய அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது கூட முன்னாள் அதிபர் ஒபாமாவின் புகைப்படம் செருப்புகளில் அச்சிடப்பட்டு விற்பனைக்கு வந்தது. மேற்கத்திய கலாச்சாரம் மேலோங்கி இருக்கும் ஒரு நாட்டில் இது போன்ற சேலஞ்சுகள் பெரிதும் கேலியான விஷயமாகவே பார்க்கப்படுகின்றன. இதெல்லாம் இந்தியாவில் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நடந்தா எப்படி இருக்கும் போன்ற கேள்விக்கு சமீபத்தில் கேரள சேட்டன்கள் விடை தந்திருக்கிறார்கள். கொச்சி மாவட்டத்தில் உள்ள ரெயின்போ பாலத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் கூடிக்கொண்டே இருந்தது. நடுவில் சாக்குப்பை ஒன்றில் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை அச்சிட்டு பஞ்ச் மோடி சேலஞ்ச் நடத்தியிருக்கிறார்கள் அனைத்திந்திய மாணவர்கள் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள். கிட்டத்தட்ட 500 பேருக்கும் மேலாக இந்த சேலஞ்சில் கலந்து கொண்டவர்களிடம் இந்த அரசை பிடித்திருந்தால் மோடி பொம்மையை கட்டிக்கொள்ளலாம், இல்லை என்றால் ஒரு உதை விட்டு செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஒருவர் கூட பொம்மையை கட்டி அணைக்கவில்லை. குறிப்பாக மோடி முகம் இருப்பதால் இதை மோடி என்று நினைக்க வேண்டாம், மோடியை முன்னிறுத்தும் அரசாங்கம் என்று அவர்கள் சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பெட்ரோல் விலை ஏற்றம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றாதது என ஒருபுறமும், வெளிநாட்டு வெள்ள நிவாரண நிதிக்கு முட்டுக்கட்டை போட்டதும் உட்பட ஏராளமான கோபங்களை மறுபுறமும் வைத்துக் கொண்டு எந்த எண்ணத்தில் இதை கட்டி கொள்வது என சேலஞ்சில் கலந்து கொண்ட பலரும் சொல்லிவிட்டு சென்றனர். மோடி பொம்மைக்கு பஞ்ச் கொடுக்கும் எட்டி உதைக்கும் வீடியோ காட்சிகள் பஞ்ச் மோடி சேலஞ்ச் என்ற ஹேஷ்டேக் உடனே சோசியல் நெட்வொர்க்குகளில் வைரலாக்கப்பட்டது. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டின் போது ஃபிட்னஸ் சேலஞ்ச் விளையாடி கொண்டிருந்த பிரதமர் மோடிக்கு பதில் சொல்லும் விதமாகவே இருந்தது அந்த வீடியோ. பாசிச பாஜக ஆட்சி ஒழிக என்ற சோபியாவின் முழக்கத்திற்கு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை ஆத்திரப்பட்டார். சோபியாவின் எதிர்காலத்தை முடக்கும் வேலைகள் நடந்தன. இன்று ஒட்டுமொத்த உலகமும் அறிந்து கொள்ளும் விதமாக பஞ்ச் மோடி சேலஞ்ச் ட்ரெண்டிங்கை பிடித்திருக்கிறது. அரசின் தோல்விகளை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாத பாஜக இதையும் எந்த சலனமும் இன்றி கடந்து சென்றிருக்கிறது.